ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் டிசைன். இன்னைக்கு கூட நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆல்ரெடி இதோட நெக் வீடியோ வந்து நம்ம பார்த்துருப்போம். அதோட ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து சாரீ. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸான ஒரு சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் தான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாஸியாக இருக்கும். இந்த கிளாத்துமே பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப ரொம்ப நைஸாக, அதாவது இதில் ஒர்க் பண்ணால் கீழே ஹேண்டெலாம் தெரிகிற அளவுக்கு வந்து ரொம்ப நைஸான கிளாத் தான். பட் சாரி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பாதி பார்டர்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு லைன் சாரியில் செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ அகெயின் பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நம்ம சாரீ கலரில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். மொத்தம் நாலு லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். இது ஆல்ரெடி மேம் வீடியோன்னு சொல்லி நிறைய போட்டிருப்பால, அவங்களோட சேம் ஸ்லீவ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ரவுண்ட் பீடை வந்து லைனாக ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பீட் வேணாம், ஸோ வந்து நான் நம்பர் 2 தான் எடுத்திருக்கேன். ஜரி யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பார்டர் மேலேயே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு பீட்ஸாக போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை விட ஜரி யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்னுமே பார்க்க வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். A1 மம்தா பிராண்ட். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டுருக்கேன். ஒரு சென்டர், அதாவது ஸ்லீவோட சென்டரில் வந்து நம்ம ஒரு ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிக்கலாம். கிளிப் ஸ்டோன் ரவுண்ட் ஷேப் வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை சுற்றியுமே நான் வந்து மிரர் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன், ஒரு ஃப்ளவர் டைப்பில். ஸோ வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 6 வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ 6 பிளேஸில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நான் டைமண்ட் ஷேப் வந்து மிரர் எடுத்துக்கேன். ரொம்ப குட்டி சைஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி கொண்டு வரணும், கரெக்டாக ஸ்லீவோட சென்டர் பிளேஸில். கொஞ்சம் கேப் மட்டும் விட்டுக்கலாம், பிகாஸ் இதுக்கு அவுட்லைனில் வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் ஹெவியாக பண்ணணும்னா நம்ம ஜர்தூசி கூட யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து A1 மம்தா பிராண்டே ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ஜரியில். இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ தான் வந்து பார்க்க இன்னுமே நீட்டாக இருக்கும்ல. ஸோ கொஞ்சம் வந்து நான் நீடில் டேர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே. இதே மாதிரியே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயே வந்து க்ளூ அப்ளை பண்ண போகிறேன். மேலே இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு மேலே இந்த பிளேஸில் வந்து நான் ட்ராப் ஷேப்பில் ஐ ஷேப் மிரர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது பாருங்கள், ஒரு இது வந்து இது பார்த்திங்கன்னா டைமண்ட். ஸோ வந்து நம்ம ரெண்டு ஷேப் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டைமண்ட் அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஐ ஷேப் மிரர். இப்போ வந்து 3 பிளேஸில் வந்து மட்டும் நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். கரெக்டாக இந்த மிரர் அளவுக்கு மட்டும்தான் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் இப்போ நம்ம வந்து நிறைய க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அவுட்லைனில் செயின் ஸ்டிச் போடும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் BC 7000 க்ளூ வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக செயின் ஸ்டிச் போட வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் பார்த்திங்கன்னா நம்ம நீடில் ஃபுல்லுமே அந்த க்ளூ வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், அது வந்து நம்ம ஸ்டிச்சே பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக அந்த பிளேஸ், அதாவது அந்த மிரர் பிளேஸ்க்கு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணால் போதும். இப்போ இந்த பிளேஸ்லையுமே வந்து நான் டைமண்ட் ஷேப் மிரர் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ட்ராயிங்லாம் அந்தளவுக்கு பண்ணல, அப்படியே ஃப்ரீ ஹேண்ட்லே வந்து ஸ்டிச் பண்ணவே நான் ட்ராயிங் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து ரெண்டு டைமண்ட் ஷேப் மிரர் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பெரிய சைஸ்லாம் ஸ்டிக் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு குட்டியாக கிடைக்குதோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும். தென் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பீட்ஸ் கொடுத்துட்டு நம்ம சென்டர் அந்த லைன்ஸ்லாம் வந்து கட் பீட்ஸில் கொடுப்போம். மற்றபடி வந்து இந்த மிரரை சுற்றியுமே வந்து நம்ம செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம் ஜரி யூஸ் பண்ணி. இப்போ நான் வந்து த்ரெட் நீடில் யூஸ் பண்ணி அப்படியே கண்டினியூஸாகவே செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன் ஜரியில். நல்ல ஷார்ப் எஜஸ் மட்டும் கொண்டு வந்துடணும். குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸ் கிளாத் தான். ப்ளவுஸ் பீட் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸ் தான், பட் இருந்தாலுமே ஸ்டிச் பண்ண வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஹோல்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் நார்மலாக நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு
அகைன் பார்த்தீங்கன்னா கீழேயும் வந்து நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு தான் போடணும். ஃபுல்லாக இதே மாதிரியே எண்டில் வந்து நாட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி லீஃப் மாதிரிலாம் போடுறோன்னா ஃபஸ்ட்டு சைடு லீஃப்லேருந்து கண்டினியூ பண்ணிவிட்டு சென்டரில் வந்து எண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அது ஒன்றுமே பார்க்க அழகாக இருக்கும். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கர்வ் மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம், ஒரு கொடி மாதிரி. ஸோ அதை வந்து நான் ரேண்டமாகவே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக பண்ணிவிட்டு நம்ம நாட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நெக்ஸ்ட் சைடும் பண்ண போகிறேன். மொத்தம் ஒரு 5 பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி சும்மா நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே ஒரு கர்வ் டிசைன் மாதிரி கொண்டு வந்துட்டாலே போதும். உங்களுக்கு அப்படி வரல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கிட்டு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நாட் பண்ணும்போது நல்லா உள்ளே தள்ளி பண்ணோன்னா நல்லா ஷேப்பாக வந்துடும். அகெயின் பார்த்தீங்கன்னா கீழேயும் வந்து நம்ம கட் பீட்ஸ் தான் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த பிளேஸ்லேருந்து நம்ம இந்த மிரரை வந்து கனெக்ட் ஆகிற வரைக்கும் கட் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். கோல்டன் கலர் இதுக்குமே ஜரி தான் யூஸ் பண்ணுறேன். கட் பீட்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீட்ஸாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டு ரெண்டாக ஸ்டிச் பண்ணலாம். பட் கட் பீட்ஸ்லாம் கண்டிப்பாக ஒன்று ஒன்றாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம வந்து மிரருக்கு வந்து கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல நாட் பண்ணிவிட்டு அகெயின் பார்த்திங்கன்னா இந்த மிரர் எல்லாத்துக்குமே ஜரியிலே செயின் ஸ்டிச் போட போகிறேன். இதுக்கு வந்து நம்ம சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வரும். நிறைய பேருக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே எண்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து தெரியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணும்போது தான் நம்மளுக்கே வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அப்போ தான் இந்த சென்டர் பார்ட்லாம் பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நம்ம வந்து சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது மாதிரி எண்ட் பண்ணோன்னா நல்லா இருக்காது. பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணும்போது அது லுக்கே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் சென்டர்லேருந்து அந்த மாதிரி ஒரு பார்ட் வந்து பர்டிகுலராக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அங்கே வந்து எண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அகெயின் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் கண்டினியூஸாகவே. ஷார்ப் எட்ஜஸ் மட்டும் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வரணும். அகெயின் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ்லேயும் வந்து நம்ம கட் பீட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கல அந்த மிரருக்கு வந்து நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கர்வ் டிசைன் சும்மா சிம்பிளாக நம்ம ஆல்ரெடி மேலே பண்ண மாதிரியே தான் ரெண்டு சைட்லேயும் சும்மா ரேண்டமாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 5 பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இங்கே கர்வில் வந்து ஒரு பீட்ஸ் போட்டு அதை டேர்ன் பண்ணிட்டாலே போதும். நாட்டும் கொஞ்சம் உள்ளே தள்ளி போட்டால் நம்மளுக்கு அந்த கர்வ் வந்து நல்லா சூப்பராக வந்துடும். அகெயின் இப்போ இந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் பென்சிலில் ட்ரா பண்ணிக்கிறேன். இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணும். இதுக்குமே நம்ம கட் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கட் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த பார்ட்லேயும் சேம் நம்ம வந்து கரெக்டாக ஓரளவுக்கு ரொம்ப வந்து ஷேப் வந்து மாறாத அளவுக்கு ட்ரா பண்ணோன்னா ஓகே. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ட்ரேஸ் பேப்பரில் வந்து இந்த டிசைன் வந்து கரெக்டாக வந்து இந்த மிரர்லாம் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே போட்டுட்டேன். ஃபுல்லாக இதுக்கு வந்து கட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கட் பீட்ஸ் அண்ட் மிரர் நம்பர் 2 ரவுண்ட் பீட் ரொம்ப சிம்பிளாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் அப்படின்லாம் இல்லை. ரொம்ப பேசிக் ஸ்டிச்சிலே வந்து நம்ம இந்த டிசைன் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். வெறும் செயின் ஸ்டிச் அண்ட் வந்து பீடை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் தெரிஞ்சாலே நம்ம சிம்பிளாக இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஃபுல்லாக கட் பீட்ஸ் அண்ட் ஜரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மோஸ்ட்டாக. ஸோ ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒர்க்லாம் முடிச்சிட்ட அப்புறம் நான் வந்து எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த லிங்க்கும் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க் எல்லாமே வந்து அதில் ஃபோட்டோஸ் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் வீக்லி ட்வைஸ். ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம இதே மாதிரி கர்வ் டிசைன் தான். ஒரு ஒரு லைன்ஸ்க்கும் வந்து நம்ம ஒரு ஒரு கர்வ் டிசைன் போட்டுக்கலாம் சும்மா ஒரு கொடி மாதிரி. தென் பார்த்திங்கன்னா சேம் தான் நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேயும் பண்ணிட்டுருக்கேன்.
இந்த ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா எங்களோட டெய்லர் தான் ஸ்டிச் பண்ணாங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவோட எண்டில் வந்து நான் போடுறேன், அதையும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நான் போஸ்ட் பண்ணேன், மறக்காமல் செக் பண்ணி அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த டைமண்ட் ஷேப்புக்கு வந்து 3 கார்னர்ஸுமே வந்து நம்மளுக்கு ஷார்ப் ஏஜஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். சும்மா ரேண்டமாக அதுக்கு அவுட்லைன் மட்டும் பண்ணால் பார்த்தாது, ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டு பேக்கில் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஷார்ப் ஏஜஸ்மே நீட்டாக அழகாக வந்துடும். வந்து இந்த இடத்துல எண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்லீவோட சென்டர் பிளேஸில் வந்து இந்த மோட்டிஃப் மாதிரி இருக்கிறது வரும். ஸோ இதே தான் வந்து நான் 3 பிளேஸ்லையுமே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதே மாதிரியே 3 ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்லீவோட ஹேண்டில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பிளேஸில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் கொடுத்துட்டு நம்பர் 2 ரவுண்ட் பீட் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கேப் ஃபுல்லுமே நம்ம ஒரு லைன் கட் பீட்ஸ் அண்ட் வந்து சும்மா வந்து ஒரு நம்பர் 2 ரவுண்ட் பீட் கொடுத்து நாட் பண்ணிக்கலாம். அண்ட் அங்கங்கே புட்டாஸ்க்கு வந்து நான் நம்பர் 2 ரவுண்ட் பீட் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், பிகாஸ் நெக்கோட பேக்லேயுமே நான் நம்பர் 2 ரவுண்ட் பீடு தான் அங்கங்கே புட்டாஸாக பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்லீவுக்கும் இது இருந்தால் நல்லாயிருக்கும்ல, ஸோ அதுக்காக தான் அங்கங்கே நம்பர் 2 ரவுண்ட் பீட் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பேக் நெக் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அண்ட் ஸ்லீவ் ஒர்க்குமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் வந்துடுச்சு. இதோட லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பாதி பார்டர் தான் வச்சுருக்கோம் நம்ம ஸ்லீவுக்கு, ரெண்டு ஸ்லீவுமே வந்து சேம் தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே தான் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்குக்கு வந்து 1 சைடு ஒர்க் தான். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் வந்து கீழே மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் லிங்க்கோ கீழே இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.